ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5-50% வரை. ஆடி கிருத்திகையொட்டி முருகன் கோயில்களில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். பொதுவாக ஆடி கிருத்திகை அன்று முருகன் கோயில்களில் பக்தர்கள் சிறப்பு தரிசனம் மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் இன்றைய தினம் திருத்தணியில் உள்ள முருகன் கோயிலில் பக்தர்கள் ஏராளமானோர் கூடி வருகிறார்கள் சிறப்பு தரிசனம் செய்வதற்காக. இதனால் அங்கு 2 மணி நேரமாக பக்தர்கள் காத்திருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக ஏராளமானோர் ஒரே இடங்களில் கூடும் பொழுது அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்படும். அதன்படியே இம்முறையும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் நரேஷ் இணைந்திருக்கிறார். நரேஷ், ஏராளமான பக்தர்கள் அங்கு கூடியிருக்கிறாங்க, காட்சிகளையும் பார்க்க முடியுது. 2 மணி நேரமாக காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்யக்கூடிய சூழல் அங்கே ஏற்பட்டிருக்கு. போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கிறாங்களா? பக்தர்களுக்கான வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்களா? அறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா 5ஆம் படை வீடாக போற்றப்படும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆடிக்கிருத்தியை தெப்ப திருவிழா வந்து ஒவ்வொரு ஆண்டு வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா 5 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிருத்திகையும் முதல் நாள் தெப்பல் விழா நடைபெறதுனால பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது வந்து சாமி தரிசனம் செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக மொட்டையடித்து மலை அடிவாரத்தில் சரவண பொய்கை திருக்கோலத்தில் பார்த்தீங்கன்னா நீராடி 365 படிகளை ஏறி வந்து மலைக்கோவிலில் வந்து நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. அந்த காட்சிகளை தற்போது நமது ஒளிப்பதிவு சதீஷ் வந்து காட்சிப்படுத்திட்டு இருக்காரு. நீங்க காட்சிகளை பார்க்கலாம். சுமார் வந்து கடந்த 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு மேலூர் 1.5 லட்சம் பேர், அதாவது மொத்தமாக இந்த 3 நாட்கள் 5 லட்சம் மேற்பட்ட பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வாங்கன்னு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை தரப்புல இருந்து எதிர்பார்க்கப்படுது. இதுக்காக வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவல்துறை சார்பில் பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் இங்கே ஈடுபட்டிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது வந்து இங்கே குவிந்திருக்கனால இங்கே வந்து விழா கோலம் கொண்டுள்ளதுராதா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு கூடி தரிசனத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அமைச்சர் சேகர் பாபுவும் தரிசனம் செஞ்சிருக்கிறார் அந்த கோயிலில். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நரேஷ். ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5-50% வரை.